நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆளுங்கிற கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து நம்ம சும்மா அல்கமிஷனில் பண்ணுறது மட்டும்தான் பண்ணுவேன். அந்த ஸ்டார், அந்த மூன் எல்லாம் இருக்குல்ல, சாரி அந்த நிலா தானே, அதெல்லாம் இருக்கிறது வந்து எப்படி பண்ணுறதுன்னா கேப்கட் ஆப்பில் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றி நான் போடலை வீடியோவில். சும்மா அந்த அல்கமிஷனில் எப்படி எடிட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் இமேஜ் இதோட எல்லா லிங்கும் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வரும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அல்கமிஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா ஒன் இஸ் ரைஸும் செலக்ட் பண்ணாலும் ஓகே தான், ஃபோர் இஸ் ஃபைவ் செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு எவ்வளோ ரைஸை செலக்ட் பண்ணணும் தோணுதோ அவ்வளோ ரைஸை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் எடுக்க பாஸ்வேர்டு தேவைப்படும். ஸோ வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து பாஸ்வேர்டு வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோர் டிஜிட் நம்பராக இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பாஸ்வேர்டு சீக்கிரமாக கிடச்சிரும். ஃபுல் ஸ்க்ரீன் வச்ச அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அவ்வளோ வச்சுட்டு இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் வந்து பிரைட்னஸ் கூட்டணானா கூட்டிக்கோங்க. அதுவும் வந்து கலரன் லைட் போயிட்டு பிரைட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இது ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணனா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பிக்சர் குவாலிட்டி வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் வந்து க்யூஷேட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு டாக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டெய்லி அப்டேட்டாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம நேம் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை டபுள் நேம் கொடுத்துக்கலாம், இல்லை ஒன் நேமும் கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து நான் பேபி அப்படிங்கிறத டைப் பண்ணி பிளாக் கலரில் வச்சுக்கிறேன். பிளாக் கலர் சூப்பராக இருக்கும். ஸோ பிளாக் வச்சுக்கோங்க. ஃபான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபான் செலக்ட் பண்ண அப்புறமா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எவ்வளோ லென்த் தேவையோ அவ்வளோ வச்சுட்டு ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் பிளாக் வச்சாலே நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஐ மீன் எப்படி சொல்கிறோன்னா, கலர் வச்சாலும் நல்லா தான் இருக்கும், பிளாக் வச்சாலும் நல்லாயிருக்கும். கலரை விட பிளாக் நல்லாயிருக்கும், அது உங்கள் ஆப்ஷனில் தான். நான் கலர் வச்சே இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் இல்லாமல் கொஞ்சம் அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து அதோட கலர் சேஞ்ச் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து வைக்க போகிற நேமுக்கும் அது ஈஸியாக இருக்கும். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி முடிச்ச அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்த அப்புறமா இதில் ஏதாவது க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறாங்களா ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ் கிடையாது, பட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லென்த் தேவையோ அவ்வளோ வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்ட அப்புறமா நீங்கள் வந்து இதில் டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு அடுத்த நேம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெத்தேடு. ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து நம்ம நேம் செலக்ட் பண்ணியாச்சு. அம்மு வச்சுக்கலாம், ஏதாவது வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ரெண்டையுமே ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து ஹார்ட் டு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹார்ட் ஃபாண்ட்டு எல்லோரும் மொபைலில் இருக்கும். ஸோ எல்லாத்தவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் வந்து லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லிங்காக கொடுக்குறேன். இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் ஏதாவது வேணும்னா அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஹாட் இமேஜ் செலக்ட் பண்ண அப்புறமா அதே மாதிரி நம்ம அந்த டாக்ஸு ஆட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே மெத்தடை இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்ச அப்புறமா நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஹாட் ஃபாண்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து உள்ளதே நம்ம இப்படி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறத சொல்கிறேன். வந்து எல்லா ஹாட் ஃபாண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ண அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம டெம்ப்ளேட் வந்து நேரடியாக பேய்க்கலாம். ஸோ டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து யூஸ் பண்ணுற எல்லா டெம்ப்ளேட்டோட டவுன்லோடிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எடுக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஹாட் ஃபாண்டு நம்ம செட் பண்ணி வச்சு இனி வந்து நம்ம டெம்ப்ளேட் பேய்க்கலாம்.
நான் வந்து நார்மலாக ஒரு டெம்ப்ளேட் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் அழகாக வைக்கணும்னா நீங்கள் அழகாகவே வச்சுக்கலாம். ஓகே, நான் இது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டிங் பை ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இல்லைனா வேண்டாம் சும்மா அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ ஓகே சாங் ஆட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ வந்தால் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.